வணக்கம் அண்ணா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்போம். என்ன குட்டி சேலம் கருப்பு கொண்டு வந்திருக்கேன், ஜமுனாபாரி கொண்டு வந்திருக்கேன். ஆமா, சரி. ஆமா, சரிண்ணா. ஒவ்வொரு குட்டியை எடுத்து என்ன ரேட் வரும்னு எங்களுக்கு அழகா சொல்லுங்க. ஆ, சொல்லாம். சேலம் கருப்பு பொட்டக்குட்டி எப்படினாலும் ஒரு பாஞ்சு நாள் இருக்கு. என்ன ரேட் வருது? ரெண்டு மூன்று ரூபா வருதுண்ணே. ரெண்டு சேர்ந்து 3000 வருது. ஒரு 2800 குடுத்துருவீங்க? இல்ல, 2600 குடுக்கலாம். இது வந்து மயிலம்படி. ஆமா, செம்பிலி மயிலம்படி. ஆனா 2200 வருது. ஆனா 10 நாள் குட்டி தான். பாட்டில் பால் செட் ஆகாது. பாட்டில் பால் குடிக்கும், ஆனா குடிச்சாலும் செட் ஆகாது. அந்த செரிமானம் கொடுக்காது. ஆமா, சொல்லிட்டாரு. இவர் வந்து நான் ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த சந்தைக்கு வரும்போது இவர் தான் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் சூப்பர்ண்ணா. ஆனால் வேற குட்டி இருந்தால் அப்படியே ஒவ்வொரு காட்டு பார்க்கலாம்ண்ணே. அது வந்து கொடியாட்டு கலரில் இருக்குது, ஆனால் அது கொடியாட்டு கிடையாது. கொடியாட்டு கலரில் இருக்குது, ஆனால் கொடியாட்டு கிடையாது. கொடியாடுனா கொஞ்சம் நீளம் இருக்கணும். நிறைய பேர் இது கொடியாருன்னு சொல்லி வாங்கலாம், ஆனா கொடியாடு கிடையாது. கொடியாடு கிடையாது. இது நாட்டாட்டுல தான் கலப்படம். நீட்டு போக்கு அந்த நீட்டு போக்கு வராது. கொடியாடு நீட்டு போக்கு வராது. நாட்டாடு கிராஸ். ஆமா, 1200 ரூபாய். எத்தனை நாள் குட்டிங்க? இது அவ்வளவுதானே? ஒரு 5 நாள் இல்ல 6 நாள் இருக்கும். 5 நாள் 6 நாள் குட்டி தான். 1000 ரூபாய் சின்ன குட்டி கொடுத்துருவேன். ஆமாங்க, பாசமுங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்காங்க, வாயை பொளந்துட்டு பால் விட கூடாது. பாட்டில் எடுத்து நீட்னா குடிக்கணும். இது இது கொடுத்தாச்சு. ஆமா, வண்டிக ஆமா, கொடியாடு. அதே தான் அவர் எந்த போலீஸ்காரரு அவர் வந்திருக்காரு. ஆமா, நான் ஊரை கேட்கலண்ணா. இதை 3 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன். அவர் என்ன ரேட்டு கேட்டாரு? அவரே 2600 கேட்டு 2700 கேட்டாரு. அண்ணா, நான் வாங்கினது 3 ரூபாய். லாபம் நாட்டி 3 ரூபாய் கொடுக்க. இப்பவே வெயிட் பாத்தீங்கன்னா 4 கிலோ. ஒரு மாசம் குட்டி. என்ன ரேட் வரும்? 2700 சொல்றேன்னா.
இது தலச்சேரி கெடாக்குட்டி. அதுல சேர்ந்து அதோட சின்னது. அது ஒரு 5 நாள் 20 நாள் அவ்வளவுதான் இருக்கும். ஆமா. என்ன ரேட் வருதுண்ணா? அண்ணா 2300 வருது. 2300 2100 பணம் கொடுக்கலாம். 2100 பணம் கொடுத்துருவீங்க. 2 ரூபாய் கேட்டாலும் தர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கிருக்கீங்க? அண்ணா நான் நேத்து வாங்கினது. நேத்து வாங்கிருக்கீங்க? ஆமா. நேத்து வாங்கி நீ சந்தைக்கு வந்துருச்சு. இத பாருங்க பழக்கத்தை பாருங்க. இல்ல நீங்க பால் கொடுத்து பழகிட்டீங்க. அதனால அப்படி இப்படி குடிக்கணும்னா குடிச்சா தான் குட்டி நல்லா இருக்கும். அப்படியே வேற குட்டி எல்லாம் காட்டுங்க. ஆ காட்டிடுவான். இது தலச்சேரியில மூட்டுக்குட்டி. இது தலச்சேரியில மூட்டுக்குட்டி. மேச்சல் பக்குவம். மேச்சல் பக்குவம். ஆமா மேச்சல் தான் இருக்குது. சரி இது நல்லா நீட்டு போக வருமானம். ஆமாண்ணா. தலச்சேரிக்கு நாட்டாட்டுக்கு என்ன டிஃபரெண்ட்? எப்படி கண்டுபிடிக்கும்? தலச்சேரிக்கும் கொடியாட்டுக்கும். கொடியாட்டுக்கும். ஓஹோ. தலச்சேரிக்கும் கொடியாட்டுக்கு அப்படின்னா தலச்சேரி வந்து நார்மலா தான் இருக்கும். நல்லா பால் இருக்கும். ஆனா கொடியாடு நீளமா வரும், உயரமா வரும். உயரமா வரும். கொடியாடு ரெண்டு குட்டி தான் காப்பாத்தும். தலச்சேரி 4 குட்டியே காப்பாத்தும். ஏன்னா அதுக்கு இதுல பால் இருக்கும், அதுல கொஞ்சம் பால் கம்மியா தான் இருக்கும். ஆனா எல்லா நாளும் இந்த கலர் கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி. எல்லா நாளும் கிடைக்காதா? குட்டி அங்க வரவு கம்மியா. சரி இந்த குட்டி சொல்லுங்க இது என்ன ரேட் வருது? ஆனா அது 3200 வருது. ரெண்டும் ஒரே ரேட் தான், கலர் எல்லாம் வித்தியாசம் இல்ல. அப்படிங்க கிடாங்க மூடு. ரெண்டுமே கிடாயுது. ரெண்டுமே கிடாயு. ஆமா. சரி ரெண்டு சேர்ந்து என்ன ரேட் தருவீங்க? ரெண்டு சேர்ந்து 6400. 6 ரூபாய் கொடுக்கலாம். 6 ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அழகான மேச்சல் தரத்துல இருக்கு. மேச்சல் தரத்துல இருக்கா? மேச்சல் தரா பால் போடணும். பால் போடணும். சரி ஃபைனல் ரேட் சொல்லுங்க. இன்னொரு ரேட் சொல்லுங்க. 6 ரூபாய் கொடுத்துடலாம். ஒரு 5700 800 வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல. ஆமா. எதுக்கு நான் 7 ரூபாய் சொல்லி அப்படி குறைக்க மாட்டேன்? குட்டி 200 ரூபாய் ஆயிடுச்சு. கண்டிப்பா 200 ரூபாய் கிடைக்கும். சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா. ஒருத்தர் போய் நின்னு சொல்லுங்க வேலை இல்ல. நான் வரல வாரம் குட்டி சேர்ந்த வரைச்சா வண்டிக்கு 100 நமக்கு 100. ஏன்னா வாங்குறவங்களும் நல்லா இருக்குன்னு நம்மளும் நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கு. ஒண்ணும் தப்பு இல்ல. நிறைய மக்கள் பாப்பாங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா 2300 என்ன, நான் வாங்கினது 2 ரூபாய். அந்த 2 ரூபாய் தான் கொடுத்தேன். 100 ரூபாய் லாபம் கேட்டேன். அடுத்து பாத்துக்கலாம்னாரு. சரி நான் கொண்டு போய் வளனா. ஆமா இருக்கு. காது வந்தாலுமே தான். சரி என்ன ரேட் வருது? ஆனா 2300 வருது. என்ன ரேட்னா தருவீங்க? 2100 கொடுப்பேன். கிராஸ் தானீங்க? ஆ கிராஸ் தான். ஆமா ஒரிஜினல் காட்டேன். அப்புறம் ஒரிஜினல் காட்டுறேன். ஆ காட்டுறேன். அண்ணா இது எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் இருக்கும். 1.5 மாசம் 2 மாசம் இருக்கும்.
என்ன ரேட் வருதுண்ணா? 6,500 ரூபா. 6,500 ரூபா சொல்லிட்டு போன வாரம் 7,000 ரூபா சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து ஜம்னாபரி, அது ஜம்னாபரி. 6,500 ரூபாய்க்கு வாய்ப்பு கம்மி, வாய்ப்பு இல்ல. போன வாரம் கொண்டு வந்தீங்க, இந்த வாரம் கொண்டு வந்துருக்கீங்க. அதான் ஒரு வாரம் கிடைக்கிறதா? ஒரு வாரம் சுத்தமா கிடைக்காது. அப்படிங்களா? இனிமேல் குட்டிகள் வரத்து அதிகமாகுமா வரத்து கம்மியா? வரத்து கம்மியாக ரேட்டு கூடும். ஆனா ஏகப்பட்ட குட்டி இருக்குது, நீங்க ரேட்டு கம்மி பண்றோம். ஆனா 2,000 குட்டி வரவங்க 500 குட்டி வந்தா இது வர வரவா? அப்படியா? 2,000 குட்டி வரவங்க 500 குட்டி தான் வந்திருக்குது. ஆமா, சரிண்ணா. விற்பனையில எப்படி போயிட்டு? விற்பனை பரவாயில்லனா, ஆனா இருந்தாலும் மக்கள் வந்து முத மாதிரி ரேட்டு கம்மியா இருக்கும்னு பாக்குறாங்க. இனிமேல கம்மியா இருக்கு வாய்ப்பே இல்ல. ஐபிஎஸ்க்கு மேலதான் ரேட் கம்மியாகும். எந்தெந்த சந்தையில பாக்கலாம்? இன்னைக்கு வந்து குன்னத்தூர், திங்கக்கிழமை ஆதி குன்னத்தூர், செவ்வாய்க்கெல்லாம் வாடிப்பட்டி, மதுரை வாடிப்பட்டி, புதன்கிழமை லீவு, கவர்மெண்ட் லீவு எல்லாம் நம்ம லீவு. ஆமா, வியாழக்கிழமை உடனேந்திரான், வெள்ளிக்கிழமை பாளையம், சனிக்கிழமை முத்தூர், ஞாயிற்றுக்கிழமை வேலூர். அந்த வேலூர் இல்லைன்னா பரமத்தி வேலூர். நிறைய பேர் அந்த வேலூர்னு சொல்லி அங்க போயிடறானே. இப்ப குன்னத்தூருக்கு குன்றத்தூர்னு போயிட்டாங்க. குன்றத்தூர் எங்க இருக்கு? சென்னை பக்கத்துல குன்றத்தூர். ஆமா, அங்க போய் எனக்கு கால் பண்றாங்க திங்கக்கிழமை காலையில. ஆனா குன்றத்தூர் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்காது? சரி, போன வாரம் வீடியோ போட்டுருக்கோம், அதுக்கு எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்? இல்ல பரவாயில்லண்ணா, பரவாயில்ல, பரவாயில்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேண்ணா, எல்லாத்துட்டையும் அதாவது குட்டி வேணுங்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணீங்கன்னா இந்த குட்டி இன்னைக்கு குட்டி நாளைக்கு கிடைக்கிற வாய்ப்பு கம்மி. இப்போ கால் பண்ணா டெலிவரி பண்ணி தருவீங்களா? கிடையாது, கொம்பேரிப்பட்டி ஊராட்சி துணைத் தலைவர் குட்டிப்புலி. இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை ஆதி குன்னத்தூர், செவ்வாய்க்கிழமை வாடிப்பட்டி, மதுரை வாடிப்பட்டி, புதன்கிழமை லீவு, வேலைக்கெல்லாம் ஒட்டந்திரம், வெள்ளிக்கிழமை பாளையம், சனிக்கிழமை முத்தூர், ஞாயிற்றுக்கிழமை வேலூர், அந்த வேலூர்ல பரமத்தி வேலூர். இதுல அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு எங்கன்னா எந்த சந்தை பக்கமோ அங்கே வந்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணீங்கன்னா இந்த குட்டி நாளைக்கு தான் இருக்கு, நாளானிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தயவு செய்து இன்னும் ஒன்று, ஃபோனும் பண்ணாமல் வீட்டுக்கு வர வேண்டாம். எல்லா நாளும் குட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வந்துட்டு வேஸ்டா போக கூடாது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போல குன்னத்தூர் சந்தையில் சந்திப்போம்.